வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பதிவு மிக முக்கியமானது. இந்த தெய்வ குற்றம், குடும்ப சாபம் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வந்து குடும்பம் தலை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒன்று தடைகள் இருந்துகிட்டே இருக்கும், இந்த குற்றம் குறைய இருக்கும், நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால தெய்வ குற்றம் இருக்கவே கூடாது, அதே மாதிரி குடும்ப சாபம் இருக்கக்கூடாது. ஏதோ ரூபத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து சாபம் விட்டு போயிருப்பாங்க. அந்த சாபம் என்பது நமக்கு வந்து ஏதாவது ஒன்று நிறுத்தி நம்மளுடைய தடையை, வாழ்க்கை தடையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு சாபம் இருக்குது, ஆனால் தெய்வ குற்றம் இருக்குது, ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும், இல்லை ஏதாவது தென்பட்டாலும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று தடங்கள் இருந்துச்சுனாலும் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விளக்கேற்று முறை தான். ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க, தாமரை திரி நெய்யில் போடணும், அவ்வளோதான் சிம்பிள். இன்னைக்கு வந்து நிறைய தீபம் இருந்தாலும் தாமரை திரி நீங்கள் நாட்டு வந்த கடையில் கேட்டாலே தருவாங்க. அந்த தாமரை திரியில், அது வந்து வெண்தாமரை செந்தாமரை எது வேணாலும் இருக்கட்டும், தாமரை திரையில் நெய் தீபம் போட்டு ஏற்றி வந்தோம்னா குடும்ப சாபம் பிளஸ் தெய்வ குற்றம் நீங்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து இருக்கா இல்லையா ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நமக்கு ஏதாவது தடங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா, துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா, ஏதாவது தடைகள் இருந்துகிட்டே இருக்கா, கண்டிப்பா ராகு காலத்துல வெள்ளிக்கிழமையில நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்க தாமரை திரியில் நெய் தீபத்தையும் போடணும், அவ்வளவுதான். இப்படி போட்டுட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம். இது எத்தனை வெள்ளிக்கிழமை போடணும் அப்படின்னு நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பிடிச்சே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக இதுக்கான நிவர்த்தி கிடைத்து. இப்படி குடும்ப சாபம், தெய்வ குற்றம்லாம் வருது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த தாமரை தெரியல நெய் தெய்வம் மீட்டும் யாருக்கு போட வேண்டும், அதுதான் துர்கை அம்மனுக்கு. நான் அடிக்க முன்னாடி அடிக்கடி சொல்கிற விஷயம், துர்கைங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆபத்தாண்டவங்க மாதிரி, மிகப்பெரிய தெய்வதை, மிகப்பெரிய தெய்வம். எல்லா பரிகாரம், ஏதாவது ஒரு மனுஷனுக்கு துன்பம்னாலே நம்ம துர்கையை பற்றி பற்றிக்கொள்ள வேண்டும். துர்கை சோஸ்திரம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, துர்கை என்ற வார்த்தையே மந்திரம் தான். அதனால வெள்ளிக்கிழமை துர்கையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இல்லைன்னா துர்கை கோயிலுக்கு போயிடுங்க, இல்லைன்னா துர்கை சிலைக்கு முன்னால் விளக்கேற்ற வேண்டிய விஷயம்தான் இந்த தாமரை திரி நெய் தீபம். இதுதான் ரொம்ப முக்கியம். தலைமுறை சாபம், குடும்ப சாபம், தெய்வ குற்றம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஏதாவது தடை இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளை செட் ஆகாது, அதுமாரி பொண்ணு செட் ஆகாது, அப்படியே வாழ்க்கை வந்து கடந்து போயிட்டே இருக்கும். அப்போ குட்டி குட்டி பரிகாரங்கள் மிகப்பெரிய ஒரு தடையை உடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.